கேட்க வைக்கப்பட்டதான். இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 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 நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிவு செய்யவே கூடாதுன்னு இருக்கான். ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு தொழில் அதுவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 15 ஆண்டுகளாக இருக்கிறீங்களே, கச்சத்தீவை எடுக்கிற அதிகாரமா உரிமை உங்களுக்கு இல்லையா? திடீர்னு மோடியை வந்து கச்சத்தீவா தரவாது எனக்கு தெரியாது அதை எடுக்கணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல வரவரப்பா தேர்தல் நேரத்தில், ஏன் எடுக்கல? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல, போயிருக்கலாம்ல, அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாவது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாகிருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒன்று சேருவோங்கிறாரு. அப்போ ஏன் எங்கள் ஐயாவை அழைக்கல, பாமகவை அழைக்கல, பிஜேபி அழைக்கல? அது அது மதவாதம்ங்கிறோம். இப்போ திமுக மதுவாதம் தானே, மதுவாதம் தானே. மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடித்து கொள்வான், இவன் சத்தம் இல்லாமல் குடிக்க வச்சு கொள்வான், ரெண்டு பேரும் கொள்வான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது, ஒரே இடத்துல இடம் கிடைக்கல. இப்போ அது என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க. இப்போ அவர் வேறு இடம் தேடணும், அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல. தேர்தலுக்கு ஒரு 17 மாதங்கள் இருக்குது, பொது தேர்தலுக்கு. அதுக்கடையில் உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுக்கான முன் தயாரிப்புக்கு நாங்கள் கட்சிக்குள்ளே தொடர்ந்து பேசி பேசி அதுக்கு தயாராகி வர்றோம். இப்போ அந்த இதில் இப்போ விருதுநகர் முடித்தோம், இப்போ மதுரை, நாளை அப்புறம் அடுத்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம். இப்போ தாத்தா இமானுவேல் சேகரன் நினைவு வந்ததுனால அங்கே தடை இருக்குது. அடுத்த 30 அக்டோபர் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு நினைவு வர்றதுனால அங்கே நெருக்கடி இருக்குது. அதனால் அதை தள்ளி வைக்கிறோம். மற்ற மாவட்டங்களை தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே வரேன். அவராக கேட்க வேண்டியது இல்லையே, கேட்க வைக்கப்பட்டதான். இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 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 நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிவு செய்யவே கூடாதுன்னு இருக்கான். ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் சொல்கிறார். அது அந்த அந்த அது வந்து அவருக்குரியது இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ள பாதிப்பே அவர் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி செய்வோம், பேசுவோம், அப்படி தானே சொல்லணும். இது உடனே அவரை வர வச்சு மாற்றி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி இதுதான், இவ்வளவு தான் ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில். அவருக்கே அவ்வளோ பெரிய தொழில் முதலாளி, பெரிய தொழில், பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு தொழில் அதுவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. இதுதான் இப்படி தான் இருக்குது. சரி, அதை நம்ம பாராட்டிதான் ஆகணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்காக வருந்துறேன்னு சொல்றத நம்ம ஏற்கனும்ல. அதுல நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு அது நல்ல அது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே, இது ஐயா ஒன்றும் அது புதிய செய்தி இல்லை, இதை சொல்லணுங்கிறது இல்லையே. சரி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காரணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு பின்னாடி வேற பிரதமரே வரல, காலியாக இருந்துச்சா அந்த நாற்காலி தம்பி? அந்த நாற்காலி காலியாக இருந்துச்சா தம்பி? அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் என் மீனவனை கொள்கிற அந்த கச்சத்தீவு தரவிருத்த நாட்டுக்கு 1000,000,000,000,000 வட்டி இல்லாத கடனை கொட்டி கொடுத்தீங்க. எங்களை கொள்றதுக்கு, எங்கள் இனத்தை கொள்றதுக்கு எவ்வளவோ கொடுத்தீங்க, எவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்தீங்க. அதெல்லாம் அந்த பிரதமர்கள்லாம் யார்? அவங்கள வேற நாட்டுக்காரவங்களா? இல்லை, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 15 ஆண்டுகளாக இருக்கிறீங்களே, கச்சத்தீவை எடுக்கிற அதிகாரமா உரிமை உங்களுக்கு இல்லையா? திடீர்னு மோடியை வந்து கச்சத்தீவா தரவாது எனக்கு தெரியாது அதை எடுக்கணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல வரவரப்பா தேர்தல் நேரத்தில், ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஒரு காலடியில் இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட நீங்கள் கைகட்டி நிற்கிறது எவ்வளவு கேவலம். சாபவன் தமிழனுங்கிறதுனால தானே சகித்துக்கிறீங்க. இதே குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது மகாராஷ்டிரக்காரன் அல்லது ராஜஸ்தான்காரன் யாராவது கொல்லப்பட்டிருந்தா நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கள், எதை விட்டுட்டு இருப்பீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத்தில் வெள்ளம், பீகாரில் வெள்ளம்னா உடனே பறந்து வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறேன். நீங்கள் நாங்கள் சாகும்போது ஏற்று பார்க்குறது இல்லையே. அப்போ அது வெட்டி பேச்சு.
இலங்கை சிறையில் இப்போ பாகிஸ்தான் நமது வந்து இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுன்னு நீங்கள் நம்ம பகை நாடு அப்படி தான் இந்தியா பார்க்குது. ஆனால் எத்தனை மீனவன் அதுக்கு சுட்டு கொண்டிருக்கு சொல்லுங்கள், எத்தனை மீனவர்களை கைது பண்ணும் முறையிட்டவனை திருப்பி அனுப்பும். ஒரு பகை நாடே அப்படி நடந்துக்கிற போது நீங்கள் விளையாட்டில் கூட ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க இலங்கைக்கு, 850 பேருக்கு மேலே நம்மளை கொன்றே இருக்கு, படகை பறிக்குது, வலையை கிழிக்குது, அது கொண்டு ஏலம் விடுது நம்ம படகுகளை. எத்தனை ஆயிரம் பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ஆளுங்க, அதை ஒரு சொல்லி விடுதலை செய்ய முடியாதா அவங்களால? இவ்வளோ பெரிய நாட்டின் குடிமக்களை தொட பயமில்லாமல் தொடரானே, எந்த தைரியத்தில் தொடுறான், எந்த துணிவில்? பெரிய நாடா, ஐயோ அந்த நாட்டோட மீனவனை நம்ம தொடக்கூடாதுன்னு ஏன் பயம் இல்லை? எப்படி இது கொடுமை தான் அது. அதுக்கு என்ன செய்யலான், அதுக்கு என்ன செய்யலான், பல வருஷமா இருக்கு, விட்டுருவோமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பல வருஷமா இருக்கு விட்டுருவோம், ரொம்ப நாளா குடிக்கிறாங்க டாஸ்மார்க்க மூடாம விட்டுருவோமா? பல வருஷமா குடிச்சிருக்கேன் அவனை போய் என்ன பண்றது அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? ரொம்ப நாளா அப்பப்போ கொலை விழுந்துகிட்டு தான் இருக்கு, ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு, அங்கீகரிச்சு விட்டுருங்கிறீங்களா? முடிவு இருங்க, முடிவு கட்டுறோம், கொஞ்சம் இருங்க. அது பாராட்டுறேன், அந்த தகுதி அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு. புதிதா வந்து எங்க அண்ணன் தேர்தல நிக்கல இல்ல தம்பி, கேள்வி கேட்டா அண்ணன் பதில் சொல்லும்போது என் நீங்க மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். புதிதா தேர்தல நிக்கல இல்ல, எத்தனை தேர்தல நிக்கிறாரு? ஐயா மூப்பனார் காலத்துல ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியல்ல இல்லை, அது போராளி இயக்கமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல, போயிருக்கலாம்ல, அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயா தான். ஐயானா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எங்கள் ஐயா தான். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒன்று சேருவோங்கிறாரு. அப்போ ஏன் எங்கள் ஐயாவை அழைக்கலை, பாமகவை அழைக்கலை, பிஜேபி அழைக்கலை? அது அது மதவாதம்ங்கிறோம். இப்போ திமுக மதுவாதம் தானே, மதுவாதம் தானே, மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடித்து கொள்வான், இவன் சத்தம் இல்லாமல் குடிக்க வச்சு கொள்வான், ரெண்டு பேரும் கொள்வான், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது அதிலேயே ஜனநாயக ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து எங்கள் அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. இன்னொரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாங்களோ அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் அணி சேருவோம்ங்கிற உறுதியை எங்கள் அண்ணன் எடுக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பதிவு பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சிடறாரு, மீண்டும் பதிவு பண்ணுறாரு, அழிக்கிறார். இது அதுதான், ஏன் அந்த பதிவு அழிக்கணும், ஏன் திரும்ப பதிவு பண்ணலாம் அதே கட்சியை? அது தெரியல, அது அது தெரியல. ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன், அதை எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்கிறார், அதை அது திமுகவும் உள்ளடக்கி தான் சொல்கிறார். எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் மாநிலம், ஆந்திர மாநில கட்சிகளெல்லாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபை இருந்ததில்ல, இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ ஐயா 100 இடம் தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் வந்து தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இது கூட்டணி கட்சிக்கு யாருக்காவது கொடுக்குமா? கொடுக்காத. ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார், இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார். இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அது 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 அந்த அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்குறாரு. இனி வரும் காலங்களையாவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதை அண்ணன்ட்டா அதை வேண்டுறேன். நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்லுங்கள். கூப்பிடல, என்னை கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல. அது 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 அப்புறம் அது கதை. அது மது ஒழிப்புக்கு
அது அண்ணன் அங்கிட்டு போகிறான்னா தம்பி இங்கிட்டு போகிறாடி போகிறான் தானே, அதில் ஒன்றும் இல்லை, கூப்பிடணும்னு இல்லை. அவர் நினச்சிருக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னால் கூட வரலாம்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை அதில் அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியுது, அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு 31 இது போட்டிருக்காங்க உத்தரவு, இதுபடி நடங்க அதுபடி நடங்க, பிரச்சனை இருக்கு. அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதுதான் இருக்குது, ஒரே இடத்துல இடம் கிடைக்கல. இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க. இப்போ அவரை வேறு இடம் தேடணும், அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல. அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் தேவைப்படுதில்ல, உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகும். அது அதனால் அது என்ன செய்யறது, இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடிகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கை இருக்குது. இது அதுவும் தம்பி புதுசு, நான் நிறைய அனுபவிச்சிட்டேன்ல, அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதா சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம். அவர் அவர் தான் வந்திருக்காரு, இழுத்துக்கிட்டு வந்தவங்களாம் யாரும் இல்லையே. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள். நான் என்னென்னா, நீங்கள் கால் நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம், பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம், முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்து எங்களை அடிமைப்படுத்தி 400 ஆண்டுகள் ஆண்டான், கப்பலில் வந்தவன், நாங்கள் போராடி விரட்டினோம், அதை விடுதலை போராட்டம். நீங்கள் இன்னைக்கு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவனை சிவப்பு கம்பளம் விரிச்சு நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு, இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது. அமெரிக்காவுக்கு கொஞ்சம், ஜப்பானுக்கு கொஞ்சம், ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம், அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு இந்த முதலீடு வருது. அவன் எதில் முதலீடு செய்வார்னு பார்க்கணும். இப்போ ஃபோர்டு வருதுன்றீங்க, ஏற்கனவே ஃபோர்டு இருந்துச்சு, ஏன் போச்சு? இந்த ஃபோர்டு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் எந்த கோயிலில் எதுவும் வேண்டிட்டானே தேவாலயத்தில், அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே ஏன் வரணும்னா, 1 டன் கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இங்கே நிலத்தடி நீரை எவன வேணாலும் உறிஞ்சிக்கலான்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தரையிலோ இல்லையோ, இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது நல்லா கேட்குது. இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும், இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தால், கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் 20,000, 30,000, 40,000 கொடுத்தாலே போதும். நான் ஏன்னா இங்கே அதிகப்படியான உடல் ஆற்றலோடு கல்வி தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி, மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி 1000 கோடி லாபத்தை கொண்டு போக முடியும் அவன். இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான், எனக்கு அங்கே வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன்னா வாழ்வேன் வளருவேனா, என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொண்டு போகிறான் அந்த முதலாளி வளருவானா, அந்த முதலாளி வாழ்கிற நாடு வளருமா, நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க, 7000 கோடிக்கு மேலே கொண்டுகிட்டு வராங்க, எங்கே முதலீடு செய்வாங்க? வானத்தில் இல்லை, பூமியில் தானே. யார் நிலத்தில்? எங்கள் ஆத்தாளப்பை நிலம். ஒரு விளை நிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு. பல ஆண்டுகளாக எங்கள் பாட்டை முப்பாட்டை உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளை நிலமாக மாற்றி வச்சுருக்காங்க. படக்குன்னு ஒரு அந்நிய முதலாளிக்கு பறித்து கொடுத்துருவீங்க, இதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க, இது எப்படி எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு, இந்த நாடு எந்த எவ்வளோ தூரம் வேலைவாய்ப்பு பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். இவர்களே சொல்கிறாங்க, 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, முதலமைச்சரும் அதே கருத்தா ஆமான்னு சொல்கிறாரு. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்கள் யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் எதாவது காட்டு, 3000 பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க நீங்கள். 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுல டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவனு வர்றானா? எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ படித்தவன்லாம் வேலை செய்கிறானே, டாஸ்மார்க்கில் சரத்துக்கு சரக்கூத்தி கொடுக்குறானே, அவனும் இதில் வர்றானா இந்த வேலை வாய்ப்பில்? 400 பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கானே, அவனு வர்றானா? வேலை கொடுக்குறேன் 1000கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில் இறங்கி வீதியில் போராடினாங்களே, அவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் வர்றாங்களா?